பால் இது என்ன கச்சிதுன்னா அப்புறம் எனக்கு வைக்கலாம். நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது வந்து எங்க பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எரணவாக்கம்னு ஒரு அழகிய கிராமம். பொதுவாக எங்க பஞ்சாயத்துல எல்லா கிராமமே நல்ல பச்சை பசேர்ந்து ரொம்ப அழகா இருக்கும். இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஏதோச்சியா ஒரு சம்பவம், போன ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் இதே வீடு இதே நேரம் அது எந்த இடத்துல பாம்பு பிடிச்சோமோ அதே இடத்துல மீண்டும் ஒரு நல்ல பாம்பு. அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமாயி போச்சு. தனக்கு எதிராக தங்களுக்கு எதிராக ஏதோ நடக்குதோ, பாம்பு நம்மளை வஞ்சந்தி இருக்க போதோ அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் கூட வந்துருச்சு. அதெல்லாம் இல்லைன்னு நம்ம அவங்களுக்கு புரிய வச்சுக்கிறோம். அந்த பாம்பு மீட்புக்காக தான் இப்போ குழுவோட இங்கே வந்தோம். அந்த பாம்பை மீட்டாச்சு, இப்போ பாதுகாப்பாக விடுவிக்கப்படும். அதே இடமா, அதே சைஸ் பாம்பா, கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதே சைஸ், அதே சைஸ். ஒரு கட்டில் ஒரு கட்டிலே பார்த்தா அந்த பானை கிட்டே போச்சா? அதே சைஸ் சாருங்க சொல்ல அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க ஒரே ஞாயிற்றுக்கிழமை அதே வீடு அதே இடம் அதே நல்ல பாம்பு அப்படின் போது மக்களுக்கு பல்வேறு சந்தேகம் என்னன்னா, பாம்பு வந்து தொடர்ந்து வருமா? ஒரு பாம்பு வந்தா அதே இடத்துக்கு திரும்ப திரும்ப பாம்பு வருமா? அல்லது இங்க எங்காவது முட்டையிட்டு பாம்பு குஞ்சு பொறிச்சிருக்குமா? இல்ல இது ஏதாவது இந்த மாதிரி சாபம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிலாம் அவங்களுக்கு பல சந்தேகம். அப்படிதான் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு போதுமான விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம். என்ற போதும் அவரோட நம்பிக்கையின் ஈடுபாடால் அவங்க வந்து வழிபடுறாங்க அந்த பாம்பை. நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது எரணவாக்கம்னு எங்கள் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்துலேருந்து ஒரு பாம்பு மீட்புக்காக தொலைபேசி அழைப்பு. நம்ம குழுவோடு அங்கே போகிறோம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு உதவியை வந்து மக்களுக்கு செய்கிறோம். ஆனால் அதை கடந்து மக்கள் வந்து எங்கள் குழு மேலே கொண்ட அந்த பேரன்பு எல்லா இடத்துலையும் எங்களால் பார்க்க முடியுது. இல்லை இல்லை, குட்டிலாம் இருக்காது. இது ஏதோ சே நடக்கிறது தான். அது எதையும் லிங்க் பண்ணிக்காதீங்க. ஆமாம்மா, ஏதோ சே நடக்கிறது தான். இல்லை இல்லை, ஏதோ சே நடக்கிறது, ஏதோ சே நடக்கிறது தான். பாம்பு வழக்கமாக குட்டி போட்டவுடனே குட்டிங்களை முழுங்கும். அதனால் என்ன பண்ணோம்னா, குட்டி தெரிச்சு ஓடும், ஒரு இடத்துக்கு ஓடிடும். அதில் அதே சைஸ் தான். ஆனா ஆச்சரியமா இருக்கு, அதே இடம் போனதுல ஞாயிற்றுக்கிழமை வந்தோம். போனது ஞாயிற்றுக்கிழமை அப்படியா? அதே இடம் எப்படி இது ஆச்சரியமா இருக்கு? இது பெருசுங்க, எது முழுங்கி இருக்கு, எது சாப்பிட்டுக்கிறாரு. இப்போ இங்க மக்கள் மனசுல பல விதமான கேள்விகள். ஒண்ணு, இந்த பாம்பு அதுவும் நல்ல பாம்பு தொடர்ந்து அதே நாள் அதே நேரம் அதே வீடு அதே இடத்துக்கு வருது, இதெல்லாம் சிக்கல் இருக்குமா? ஒரு பாம்பு வந்தால் மீண்டும் மீண்டும் பாம்பு வருமா? அல்லது இங்கே பாம்பு ஏதாவது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிருக்குமா?
இது என்ன பிரச்சனை, ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார், இந்த பாம்பு வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பல கேள்விகளை கேட்கறாங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு போதுமான விளக்கங்களை கொடுத்துருக்கோம். இந்த பாம்பு மீட்கப்பட்டவுடன் அங்க இருக்க மக்கள் வந்து அன்பா ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க, சார் எங்க திருப்திக்காக இந்த பாம்பு வந்து நாங்க வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இது ஆபத்து கையில வச்சுக்கும் போது இருந்தாலும் நீங்க வழிபட்டுக்கோங்கன்னு சொல்றோம். அவங்க வந்து கற்பூரம் ஏற்றி வழிபடுறாங்க. இப்ப உங்க வேறு உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தெரியாதுக்கா. கிளம்பிடலாம் போ, கிட்ட பெண் பாம்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண் பாம்பு படம் கொஞ்சம் பெருசா இருக்கும். இல்ல இல்ல வேணாமா. பால் இது என்ன கச்சுதுன்னா அப்புறம் எனக்கு வைக்கலாம். தெரிஞ்ச ஒரு உதவியை செய்யறோம் அவங்களுக்கு. இந்த பாம்பு ஏதாவது இந்த பாம்பு கிட்டேருந்து அந்த பழைய பாம்பு கிட்டேருந்து வாசனை இருக்குமா, அந்த வாசனையை தொடர்ந்து இந்த பாம்புகள் வருமா, அல்லது அந்த பாம்புகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி பல்வேறு சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு தேவையான விளக்கங்கள் அங்கே கொடுத்துருக்குறோம். பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு மினிமம் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். தட்டுமுட்டு சாமான்கள் எதுவும் வைக்கக்கூடாது. இந்த கருப்பு ஃபினாயில் கார்பாலிக் ஆசிட் கலந்த கருப்பு ஃபினாயில் அடிக்கடி தெளிக்கலாம். அந்த வாசனை கூட பாம்பு வர்றது வந்து குறைந்த மட்சத்தில் மட்டு போடும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருக்கோம். அதனுடைய தாய் பாம்பு குஞ்சுங்களை சாப்பிட ஆரம்பிச்சேன், அதுலேருந்து தப்பிச்சு ஓடும் சில பாம்புகள். அது மிச்சமாகிற பாம்பு தான் இங்கே வர்றது. அதனால் பாம்பு குட்டி போட்ட இடத்துல முட்டையிட்ட இடத்துல இருக்காது. தெரிஞ்சுக்கோ, இது உங்களுக்கு ஏதோச்சியாக நடந்தது, வேற ஏதாவது மந்திரமாக இருக்கலாம் நம்பாதீங்க. யோசிக்க யோசிக்காது, யாராவது கிளப்பி விட்டுருவாங்க. நல்லா யோசிக்காது. வரோமா, அதே நாள் வந்து பயப்படாதீங்க. ஏதோ நடந்தது இது அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் தெரிஞ்செல்லாம் வராது, அதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த பகுதிகள் வந்து வயல்வெளி நிறைந்த பகுதி, செடி கொடிகள் நிறைந்த பகுதி. இங்கே பாம்பு வர்றதை வந்து தவிர்க்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கவனமாக சுற்றுப்புறங்களை சுத்தமாக வச்சுக்கணும், குடியிருப்பு பகுதிகளில் மட்டும். அதை தவிர நமக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.